அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ பெயர் சூட்டும் பொழுது என்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம்? மனைவி, குழந்தை எல்லாமே மாறும் ஒருத்தனுடைய லைஃப்பில், போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எதுன்னு. ஆனால் கூடியே இது வருதுன்னா பேர் தான், பேர் தான் வரும். அதெல்லாம் வச்சு தான் பெயர் சூட்டு விழாவே நடக்கும். ஆமாம், அதை கணக்கிடணும். அவன் லைஃப் அதுதான். உண்மைதான், ரொம்ப ஒரு அருமையான தகவல். நிச்சயமா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும். நன்றி. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, இப்போ புத்திர பாக்கியத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அந்த பரிகாரம்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ குழந்தை பிறந்துருது, அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா அப்படின்னு பண்றாங்க இல்லையா. அப்ப பெயர் சூட்டும் பொழுது என்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கணும்? பேருங்கிறது ஒரு குழந்தைக்கு, இப்போ எல்லாரும் பேர் வச்சுக்கிறோம், அதுல தப்பு கிடையாது. அந்த பேருங்கிறது தான் வரலாறு, ஒரு பேரு தான் அந்த குழந்தையுடைய வரலாறே. ஏன்னா சிறு வயசுலேருந்து சாகிற வரைக்கும் கூட ஒரு 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 குழந்தையோடைய இல்லை ஒரு மனிதனோட கூட வர்றது பேர் தான், தெரியும் இல்லையா. அம்மா கொஞ்ச நாள் வருவாங்க இருப்பாங்க, எல்லாம் போடுவாங்க. அப்பா கொஞ்ச நாள் இருப்பார், இல்லாமல் அக்கா தங்கை மனைவி குழந்தை எல்லாமே மாறும் ஒருத்தனுடைய லைஃப்பில், போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எதுன்னு. ஆனால் கூடியே இது வருதுன்னா பேர் தான் வரும். ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த பேர் வரும். அந்த ஆள் இறந்த உடனே அந்த பேர் போயிடும், பிரேதம்னு ஆகிடும் பாரு. அதுதான் பெரிய ஒரு லாஜிக் என்னன்னா, பிறக்கும் போது பேர் வைப்பாங்க இந்த இந்த இதுதான் பேருன்னு. இறந்த உடனே இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு நபர் இருக்கிறாங்க, ஒரு வெங்கடேசன் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, சங்கர்னு ஒருத்தருக்கான். அவன் சொன்ன சங்கர் செத்து போயிட்டான் அப்படின்றது, சங்கரை எப்போ தூக்க போகிறோம், சங்கரை எங்கே புதைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, பாடி எங்கே பாடியை பண்ண போகிறோன்றது தான் வரும். பேர் உடனே போய்விடாது. ஆனால் அந்த பேர் ரொம்ப அவசியம். அது மாதிரி ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு காரணமும் பேர் தான், அவங்களுடைய பேர் தான் அது. அந்த பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதாவது நட்சத்திரத்தை கணக்கிட்டு, நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் எழுத்தை கணக்கிட்டு பேர் வைக்கிறது ஒரு ரகம், அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து குலதெய்வ பேர் வைப்பாங்க, இல்லை முன்னோர்கள் பேர் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க, முன்னோர் பேரெல்லாம் விடுறது வைக்கிறது இல்லை, குலதெய்வம் பேரையும் வைக்கிறது இல்லை. இப்போ இவங்களாம் வந்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுறாங்க, அது வாயில் வராத பேரெல்லாம் வச்சுருக்கோம். அது வாயிலே வராது, எதுலேயுமே வராது, அந்த பேரெல்லாம் வச்சுருக்கோம். அது அதை கொண்டாந்து ஃபேன்சின்ற பேரில் வைக்கிறாங்க. ஆனால் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கொடுக்குன்னு பார்த்தா கொடுக்காது, இருக்காது. அது நம்ம வழக்கமான பேர்கள்லேயே சில பேர் வந்து ராசி கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், சாந்தின்னு பேர் வைக்காதேன்னுவேன், இந்த லக்ஷ்மின்னு பேர் வைக்காதுன்னு சொல்லுவேன், இதெல்லாம் வந்து கோடீஸ்வரின்னு பேர் வைக்காதேன்னுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பேருக்கு உகந்தது கிடையாது. பழைய காலத்தில் இந்த ராஜா காலத்தில் இந்த பேர்லாம் இருக்காது பேர், அப்புறம் அப்புறம் தான் இதெல்லாம் அப்படி வந்தது. ஆமாம் ஆமாம், தமிழில் நிறைய நல்ல பேர் இருக்குது. அது மாதிரி உலகத்திலே எந்த மொழியிலையும் கிடையாது, நம்ம மொழியில் தான் பேர்கள் நிறைய வைக்கணும். எவ்வளோ மொழிகள் இருக்குது, அதை எவ்வளோ நல்ல பேர், அதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வைக்காதன்னு, அது மாதிரி வார்த்தைகள், முதல் வார்த்தை ரொம்ப அவசியம். அந்த வார்த்தை வாயில் வராமல் எல்லாராலையும் சொல்லாக சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருக்கணும். பேர் இருக்கணும், அந்த பேருக்கு அர்த்தமும் இருக்கணும். அர்த்தம் இல்லைன்னா வேஸ்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதெல்லாம் தெரில அப்படின்னுவாங்க. அப்போல்லாம் அர்த்தம் இருந்தது. இப்போ லக்ஷ்மி பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம், கடவுளுடைய பேர் வச்சோம் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குது. தெய்வங்களுடைய பேரை முடிஞ்ச மட்டும் வைக்காமல் இருக்கிறது சிறப்பு. அதெல்லாம் தெய்வத்துக்கு வைக்கிற பேர் தெய்வத்துக்கு தான் செட் ஆகும், நமக்கு எல்லாருக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனால் தமிழ் வார்த்தை பேர், மன்னர்கள் காலத்துடைய பேரெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அருமையான பேர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு ஃபேன்சியாக வைக்கணும்னா வைக்கலாம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. அதனாலேயே ஒருத்தருடைய வாழ்க்கை சுபம் இல்லாமல் போகிறதுக்கும் வழி இருக்குது. ஏன்னா நான் சொன்னல, கூடியே வரும். இப்போ நீ இருக்கிறேன்னா உன் பேர் உன் கூடியே தான் இருக்கும். உன் பேர் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் அந்த பேர் கிடையாது. அப்போ உன்னை வளர்க்கணும் அப்படின்னா அந்த பேர் அவசியம். எந்த இடத்துலனாலும் சரி, இன்னாரு வந்துன்னா அந்த பேர் தானே அங்கே முக்கியத்துவம். அப்படி இல்லை, உனக்கு என்னுடைய ஃபோனில் என்ன பண்ணி வச்சுருப்பேன், இது உருவத்தையாக நம்ம கொண்டு வந்து உள்ளே வச்சுக்க முடியும். பேர் தான் முதல்ல இருக்கும், அதுக்கு பின்னாடி வேணால் காட்டுறதுக்கு வச்சுக்கலாம். அப்போ அந்த நாமம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதுதான் நாம மந்திரம்னு கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தெரியும் இல்லையா. பேருக்கே மந்திரம் உண்டு. அல்ல, பேர் எல்லாரும் வந்து இப்படி வைக்கணும், ஆனால் அப்படிலாம் இப்போ யாரும் வைக்கிறது இல்லை. இதில் பாதி, அதில் பாதி, போனதில் பாதி, வந்ததில் பாதின்னு ஒரு பேரை உருவாக்கி வச்சு அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதனால் பலனும் கிடைக்காம போகுது. பேர் வந்து தீட்டு எடுத்தோடனே பேர் வைக்கணும். ஆமாம், அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. குழந்தை பிறந்தோன்னே தீட்டு என்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது, ஆறாம் நாள், மூணாம் நாள், பதினோராம் நாள் அப்படிலாம் வைப்பாங்க.
பதினாறு நாள் தீட்டு இருக்குது. என்னைக்கு நம்ம தீட்டு எடுக்கிறோமோ அன்னைக்கே குழந்தைக்கு பேர் வச்சு பேர் வச்சுடணும். முதல்ல குலதெய்வத்துடைய பேரை காதல சொல்லிட்டு தான், இஷ்ட தெய்வத்துடைய பேரை காதல சொல்லிட்டு தான் நம்ம பேர் வைக்கணும். ஆமாம், முறை எதுன்னா முதல்ல குலதெய்வம் பேர் காதல சொல்லணும், அப்புறம் இஷ்ட தெய்வம் சொல்லணும், அப்புறம் முன்னோர்கள் இருப்பாங்களே தாத்தா, இப்போ எங்கள் அப்பா தாத்தா அது அது மாதிரி பேரை சொல்லணும். ஏன்னா அந்த பரம்பரைக்காக சொல்லி அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு பிடிச்சமான பேர் இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு யாராவது உதவி பண்ணி இருப்பாங்க நல்லா, அவங்க சொல்லுவாங்க சில குடும்பத்துக்கு என் குடும்பத்துடைய குலதெய்வமே அவர் தான்வாங்க, அவர் தான்வாங்க, அப்போ அவர் தான் அவங்களுக்கு கடவுள் மாதிரி. அது பேரெல்லாம் வைக்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு என்ன பேரை வைக்க போகிறோமோ அதை சத்தமாக வைக்கணும், மற்றதெல்லாம் காதில் வலது காலில் சொல்லணும். அவ்வளோதான், இந்த பேரை வந்து சத்தமாக வந்து நம்ம சொல்லணும். சொன்னோம்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அந்த பேரும் அந்த குழந்தையும் சிறப்பு மிக்க ஒன்றா வரும். பேர் வைக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இன்னும் கூட நிறையவே இருக்குது, நேரம் இவ்வளோதான் நமக்கு. என்ன ஒருத்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பேர் வைக்கும் போது ஏதோ சொல்லிட்டுலாம் வச்சதெல்லாம் கிடையாது. ஆமாம், அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள்லாம் கணக்கெடுத்து இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பேரை வைப்பாங்க. அல்ல இது ராசி நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய ராஜா முன்னோர் ராஜாக்களுடைய பேரையே வந்து வைப்பாங்க. அதை கூட இந்த குழந்தைக்கு வைக்கலாமான்னு யோசிச்சு தான் வைப்பாங்க, ராசி நட்சத்திரமே வேண்டாம்பா. ஆனால் நம்மளுடைய தாத்தா வந்து இந்த ராஜா இந்த ராஜாவை வைக்கலாமான்னு யோசிச்சு தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த ராஜா நல்லது பண்ணியிருக்கணும் அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் கெட்டது பண்ணியிருந்தாலும் அந்த பேரை வைக்க மாட்டாங்க. ஆமாம், அவருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தால் அந்த பேரை வைப்பாங்க, சிறப்பு இல்லைன்னா அது வைக்க மாட்டாங்க. இதுக்கு உதாரணங்களாக நம்ம வந்து மகாபாரதம் கதையிலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேர்கள்லாம் எப்படி வைப்பாங்கங்கிறதுலாம் குறிப்புகள் அதில் இருக்குது. ஆமாம், யாராருக்கு என்னென்ன மாதிரி எப்படி பேர் வைக்கிறாங்க, அர்ஜுனனுக்கு எப்படி எதனால் அர்ஜுனன் பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது, அர்ஜுனன் பீமன் இப்படி எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பேர் எப்படி வச்சாங்க அப்படிங்கிறதுங்கிறது, துரியோதனனுக்கு எப்படி பேர் எதனால் துரியோதனன் பேர் வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் குறிப்புகள் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வச்சு தான் பேர் சூட்டு விழாவே நடக்கும். ஆமாம், அதை கணக்கிடணும். அவன் லைஃப் அதுதான், அவன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும், பேர் மட்டும் மாறவே மாறாது. அப்போ அதுக்கு நம்ம கவனம் எடுத்தே தீரணும். உண்மைதான், ரொம்ப ஒரு அருமையான தகவல், நிச்சயமா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும். நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.